காமதேகமே நம் பிறவிக்கு காரணம் என்று ஆறுமுக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கண்ணுதலன் நெற்றிக்குன்னுடைய தலைவன் இவனுடைய என்னை மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமான எப்போது பார்த்தாலும் பெண் உறவு கொண்டாலும் ஒரு மூன்று அல்லது நாலு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கூட அதுவும் இளைஞராக இருந்தால் ஒரு நாளைக்கு கூட மாற்றுறாங்க. எத்தனை மாதிரி பெண்ணுறவு கொண்டாலும் மேலும் மேலும் பொண்ணுறவு கொள்ள வேண்டும் என்றே இருக்கும். அந்த மேலும் மேலும் பெண்ணுறவு கொள்ள வேணுங்கிற ஆர்வத்தை வெறிய உண்டாக்கும் இந்த தேகம். அந்த தேகம்தான் மீண்டும் பிறவிக்கு காரணமாயிருக்கும். இதே காம தேகம்தான் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாயிருக்கும். அது என்ன செய்தான் நெற்றிக்குன்னுடைய சிவபெருமான் குருநாதன் ஆசான் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. கண்ணுதல் நந்தி கரிம்பருத்தான். இனி பிறவாமைக்கு இனி பிறப்பதுக்கு காரணமான களிம்பு நச்சுத்தன்மை விஷத்தை அறுத்தெறிந்து விட்டான். கண்ணின் களிம்பறித்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து நானே உணரும்படி அருள்கண் பகுத்தறி அருள்கண் விழி அருள்கண் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து என்னுடைய அகக்கண்கள் அகக்கண்களுக்கு புரியும்படி மனிதா உனக்கு பிறவிக்கான அந்த உடம்புதாப்பா அதை அவன் எனக்கு உணர்த்தினான். மகனே நீ மின்மேலும் பிறப்பதற்கு காரணம் உன்னுடைய தேகம்தான்டா. தேகம்தான் உன்னை மனசு மாசுபடுத்துது. இந்த தேகத்தை பற்றி உன்னை புரிந்து கொள். அதை நான் அறுக்கிறேன், உனக்கு துணையாக இருந்து அறுக்கிறேன், அதை நான் துணை இருக்கிறேன். ஆக மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம் தாய் தந்தையில் அடுத்த காம தேகத்தை நான் அறுக்கிறேன். உன்னுடைய கண்ணு அதை களிம்பருத்தான் எங்கள் கண்ணுக்கு எமைய போன்றவன் அல்லது நெற்றிக்கனுடைய தலைவன் முதல் நக்க நெற்றிக்கணும் புருவத்துக்கு மேல் நெற்றிக்கனுடைய தலைவன் என்ன செய்தான் நான் உணரும்படி பிறவிக்கு காரணம் இதுதான். மும்மலமா அது இயற்கையா அது செயற்கையா அது பெண்ணா ஆணா பாசமா அறியாமையா என்பதெல்லாம் எனக்கு உணர செய்தான். அருள் கண் விழிப்பித்து நான் என் தேகத்தை பற்றி உயிரை பற்றியும் உடம்பை பற்றியும் அறிந்து கொண்டேன். எனக்கு உணர்வதற்கு அறிந்து கொள்வதற்கு ஆசான் அருள் செய்தான். அருக்கண் விழிப்பித்து கண்ணிலேயே ரெண்டு கண் உண்டு. மருள் கண் நமக்குள்ளது மயக்கக்கண் அறியாமல் கண். அருள் கண் என்பது எந்த பொருளையும் நன்கு உணரக்கூடிய அறிவுன்னா நானே உணர்ந்தேன். ஓஹோ ஏன் காமம் வந்தது? என் மீது குற்றமா அல்லது என் தாய் தந்தை மேல் குற்றமா அல்லது இயற்கையின் குற்றமா அல்லது அறியாமையா என்ன காரணம்? மகனே உன் மீது குற்றம் இல்லை, உன் தாய் தந்தை மீது குற்றம் இல்லை. கடவுள் அப்படி படைத்திருக்கிறான். மனித வர்க்கத்தை இப்படிதான் எல்லா ஜீவராசியும் அப்படியே படைத்திருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.